மீடியா பக்தி நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ராகுவின் நட்சத்திர பயிற்சி ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு நையாண்டி சித்தர் திரு காந்தி முருகேஸ்வரர் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ராகுவின் நட்சத்திர பயிற்சி மகர ராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது சார் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனி முடிய போகிற காலகட்டம் அப்போ மார்ச் மாதம் வந்து ஏழரை சனி முற்றிலும் விலக போகுது ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி நட்சத்திரமான உத்தரட்டாதிக்கு பயிற்சி ஆகிருக்கார் அப்போ சனி நிலையில் இருக்கார் இப்போ பிரம்மாண்டத்தை கொடுத்து ஒரு பெரிய நன்மைகள் வாழ்க்கையில் வந்து நன்மைகள் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நஷ்டங்களை கொடுக்க போகிற நிலைக்கு ராகு வாரார் நம்ம ஏழரை சனி முடியுது நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் கரெக்டாக இனிமேல் தொடர்ந்து வரும் எல்லா ஜோசியரும் சொல்லிட்டாங்க இனிமேல் மகர ராசிக்கு நல்லது தான் சனி போகும்போது நன்மையை செய்வார் அப்படியெல்லாம் வந்து சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் இது முற்றிலும் தவறு ஏன் அப்படி தவறுன்னு சொல்கிறோம்னா அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மாதம் மார்ச் மாதம் அவங்க திரும்ப ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு ராகு வராரு அப்போ எங்களுக்கு விடிவே இல்லையா அப்படின்னா விடிவு கட்டாயம் உண்டு பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் வக்ர சனியும் நடக்குது அதே நேரத்தில் ராகுவும் வந்து உத்திரட்டாதிக்குள்ளே வந்துட்டார் அப்போ குருபலம் ஒன்று இருக்குது அந்த குருபலத்தை நம்பி நம்ம வந்து மகர ராசிக்காரங்க நுழைஞ்சால் அது வந்து பலவிதமான ஏண்டா அந்த காரியத்தை செஞ்சோம் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாமோ கொஞ்சம் மற்றவங்களை கன்சல்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணும் ஏன்னா குரு வந்து முழு நன்மை செய்ய இயலாதவர் வந்து மகர ராசிக்காரங்க ஸோ அப்போ அவர் அஞ்சில் இருந்து அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து என்னென்னா குழந்தைகள் குழந்தைகளுக்கு நன்மைகள் செய்யக்கூடியதாக நினச்சி தீமைகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும் குறிப்பாக வந்து ராகு கேதுக்கள் வந்து ராசியிலே இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசியை வந்து கேதுவும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது குறிப்பாக வந்து இப்போ கேது வந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்காரு ஸோ திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அடுத்து பாதிப்பை கொடுக்க போகிறாரு அப்போ மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக மகர ராசிக்காரங்க இருக்கணும் அவசரப்படக்கூடாது எந்த காரியங்களாக இருந்தாலும் தை மாதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் பொறுத்துருங்க உங்களுக்கு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய காலங்கள் நெருங்குது ஜாக்கிரதையாக இருங்க அஞ்சாம் இடம் சொல்ல பிள்ளைகளுக்கு எதையாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணிடாதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே நேரத்தில் தொழில் ரீதியாக வந்து கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறத தாமதப்படுத்துங்க தள்ளி போடுறது தான் பரிகாரம் ஏன்னா அந்த எல்லா கிரகங்களும் குரு வக்ரமாகிறாரு சனி வக்ரமாக இருக்குது கிரகமான சனி மேலே ராகு வராரு டோட்டலாக வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவார் குறிப்பாக வந்து இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு உள்ளேயே நம்ம செஞ்ச காரியம் சரியாக தவறா தைரியமாக செய்கிறோம் கடவுள் தான் காப்பாற்றுனா கடவுள் எத்தனை நாள் காப்பாற்றுவார் ம் நான் நல்லது செய்கிறேன் எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னா அப்போ மற்றவங்களாம் நல்லது செய்யலையா அப்போ நம்மளாக ஒன்றை கற்பனை பண்ணிக்கக்கூடாது ஏன்னா கற்பனைகள் அதிகமாக தூண்டிவிடக்கூடிய அமைப்பு தான் மகர ராசிக்கு வந்து ஏற்படுத்தும் ஏன்னா மகர ராசி அப்படின்னாவே வந்து சந்திரன் வந்து சனி வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ மகர ராசிக்காரங்க கொஞ்சம் இருங்க நிதானமாக செயல்படுங்க அடுத்தவங்கள ஆலோசனை பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு மாற்ற முடியாத சூழ்நிலைகளுக்கு நீங்கள் போகக்கூடாது அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக வந்து நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே கூட சில விஷயங்கள் பண்ணுங்கள் ஒரு சுகாரியம் பண்றீங்களா தை மாதம் பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சனி விலகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனையுமே நீங்கள் நினச்ச விஷயங்கள் கைகூடும் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க பொதுவாக வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உதவிகள் செய்யுங்க என்ன மாதிரியான உதவிகள் செய்யணும் அப்படின்னா உங்கள் உடை தானம் பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக கம்பளி அந்த வந்து கருப்பு கலரு அல்லது வந்து கருநீளம் உள்ள கலரில் உள்ளதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுங்க அது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் சிறப்பாக இல்லை மகர ராசிக்கு அதனால் வந்து பக்கத்தில் இருக்க ஜோசியரை கேட்டு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கேட்டு ஆரம்பத்துலேயே நீங்கள் பண்ணிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த நட்பலனை தரும்